ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் 2023 ஆண்டு தை மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பெறுக இறைவனை வேண்டுகிறேன். தை மாதம் மகத்துவம் நிறைந்த மாதம். சூரியன் மகர ராசியில் சஞ்சரிப்பது தை மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இதனை மகர மாதம் என்றும் அழைப்பார்கள். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம். ஜோதிடவியலில் தை மாதம் 10வது மாதமாக கூறப்படுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். உத்திராடம் சிறந்த நட்சத்திரம். உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி. அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம் வீடு அல்லது விளைநிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாகும். தை மாதம் பல்வேறு விரத நாட்கள் வருகின்றன. தை வெள்ளி, தை அமாவாசை, தை பூசம், ரத சப்தமி, பீஷ்ம அஷ்டமி என பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தை மாதத்தில் வருகின்றன. பல்வேறு சிறப்புகள் கொண்ட தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். சூரியன் ராசி மாற்றம் இல்லை. செவ்வாய் 3ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். புதன் 14ஆம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார். குரு ராசி மாற்றம் இல்லை. சுக்கிரன் 24ஆம் தேதி கும்ப ராசிக்கு மாறுகிறார். சனி ராசி மாற்றம் இல்லை. ராகு ராசி மாற்றம் இல்லை. கேது ராசி மாற்றம் இல்லை. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அதே போல சூரிய பகவான் வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்க உள்ள காலம் தை மாதம் முதல் நாள். இந்த மாத தொடக்கத்தில் மகரத்தில் சூரியன் சனி சுக்கிரன் என 3 கிரகங்களின் சேர்க்கை நடக்கிறது. தை மாதம் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் ராகு, விருச்சிக ராசியில் கேது செவ்வாய், தனுசு ராசியில் சுக்கிரன், மகர ராசியில் சூரியன் சனி புதன், கும்ப ராசியில் குரு என கிரகங்கள் பயணம் செய்கின்றன. கிரக பெயர்ச்சிகளை பார்த்தால் 1ஆம் தேதி மகர ராசியில் புதன் வக்கிரம் ஆரம்பமாகிறது. 3ஆம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயணம் செய்கிறார். 16ஆம் தேதி தனுசு ராசியில் சுக்கிரன் வக்கிரம் முடிகிறது. 22ஆம் தேதி புதனின் வக்கிரம் முடிவுக்கு வருகிறது. 30ஆம் தேதி சூரியன் கும்பராசிக்கு பயணம் செய்கிறார். செந்நெல் விளைய செங்கரும்பு சுவைக்க வண்ணமயமான கோலமிட்ட பானையில் பொங்கலிட்டு கதிரவனை கொண்டாடி மகிழும் மாதம் இது. இயற்கையை வழிபடும் இனிய மாதமாக தை மாதம் கருதப்படுகிறது. எல்லோருமே எப்போது நமக்கு நல்வழி பிறக்கும் என்றுதான் காத்திருக்கிறார்கள். தெய்வங்களை வழிபடும் போது கூட நல்ல வழி காட்டு, நம்பிக்கைகளை நடத்தி காட்டு என்று நினைத்துதான் கும்பிடுகிறோம். மார்கழி மாதத்தில் ஒருவரிடம் அந்த செயலை செய்யவில்லையா என்று கேட்டால் அவர் தை பிறக்கட்டும், அதன் பிறகு செய்யலாம் என்று இருக்கிறேன் என்று கூறுவார். திருமணம் பேசுவதற்கும் கூட மார்கழி முடிந்து தையில் பேச்சுவார்த்தை தொடங்கலாம் என்பார்கள். இப்படி மக்கள் மனதில் நீங்காது இடம்பெற்ற ஓரெழுத்து மாதம்தான் தை மாதம். இந்த மாதத்தில் ராஜ கிரகமான சூரியன் மகரத்தில் சஞ்சரிக்கும் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகிறது. எனவேதான் இம்மாதத்தின் முதல் நாளில் பயிர்களையும் உயிர்களையும் பாதுகாக்கும் கதிரவனுக்கு நன்றி சொல்லும் பொருட்டு பொங்கலிட்டு போற்றுகிறோம். தமிழர் திருநாள் என்று பொங்கலை கொண்டாடுகிறோம். நெல் விளைந்து அறுவடை காலம் முடிந்து அதன் மூலம் வருமானம் பெருகியது ஒரு காலம். மாடு கட்டி போரடித்தால் மாலாது செந்நெல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்று மதுரையை வர்ணிப்பார்கள். அப்படி உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் மாதமாகத்தான் தை மாதம் கருதப்படுகிறது. தை பிறந்தால் நமக்கும் ஒரு வழி பிறக்கும் என்று தமிழர்கள் நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் இயந்திர காலமாகிவிட்டது. இருந்தாலும் தை மாதத்தில் நாம் வழிபடும் தெய்வங்களால் நமக்கு உடனுக்குடன் வேண்டியது கிடைக்கும் என்பதை அனுபவத்தில் உணரலாம். அறுவடை திருநாள் என்றும் தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படும் இந்த மாதத்தில் கதிரவன் வழிபாடு, நந்தி வழிபாடு, உழைக்கும் எருதுகளுக்கு எடுக்கும் மாட்டு பொங்கல் விழா, வீர விளையாட்டு விழா, வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, தை அமாவாசை வழிபாடு, தைப்பூச வழிபாடு என்றெல்லாம் கொண்டாடி மகிழ்கிறோம். விருச்சிகம் உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். தோற்றப்பொழிவு மேம்படும். குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து நடந்து உங்கள் நற்பெயரை காப்பாற்றிக் கொள்வீர்கள். மற்றபடி உங்களை மறைமுகமாக இடித்து பேசியவர்கள் அடங்கி விடுவார்கள். வெளியூர் பயணங்களால் வெளிவட்டார நட்பு மேம்படும். சுபகாரியம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். நல்லெண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். ஆன்மீக வழிபாடு, ஆலய திருப்பணிகளிலும் ஈடுபடுவீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளின் பலியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். அனைவரும்
அனைவரிடமும் இணக்கமாக பழகினாலும் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். புதிய கடன்களை வாங்கி சொத்துக்கள் வாங்குவதை முடிந்தவரை தள்ளி போடவும். சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நல்லுறவு ஏற்படும். அரசு சலுகைகள் உங்களை தேடி வரும். நெடுநாளைய ஆசை திடீரென்று நிறைவேறும். உங்களின் சமயோஜித அறிவால் சிக்கலான சூழ்நிலைகளில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு இடையூறுகளை பொருட்டாகவே கருத மாட்டீர்கள். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதிலும் எந்த தடையும் இருக்காது. அலுவலகத்தில் வீண் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாதீர்கள். விரும்பிய பணியிட மாறுதல்களை பெறுவீர்கள். உங்களின் வேலை திறன் பளிச்சிடும். வியாபாரிகளுக்கு வங்கிக் கடன் சரியான நேரத்தில் கிடைக்கும். புதிய யுக்தியினால் வேகமாக விற்பனையாகும் பொருட்களை லாபத்துக்கு விற்பனை செய்வீர்கள். உங்கள் திட்டங்கள் எண்ணங்களை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். போட்டிகளை சமாளித்து வெற்றியடைவீர்கள். விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயித்த மானியங்கள் சரியான நேரத்தில் வந்தடையும். விவசாய தொழிலாளர்களை அரவணைத்து செல்லவும். பழைய கடன்களை திரும்ப அடைக்கும் முயற்சிகள் பெருமளவு வெற்றியடையும். கொள்முதலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். கலைத்துறையினர்களுக்கு சக கலைஞர்கள் ரசிகர்கள் உதவிக்கரமாக இருப்பார்கள். பேசும் நேரத்தில் அனாவசிய வார்த்தைகளை விடக்கூடாது. மறைமுக குத்தல் பேச்சுகளுக்கு செவி சாய்க்காதீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அதிக வருமானத்தை பெற்றுத்தரும். அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் உங்கள் செல்வாக்கு கூடும். பேச்சில் கண்ணியம் குறையாது பேசுங்கள். பொது சேவையில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகளில் சாதகமாக தீர்ப்பாகும். எதிர்கட்சியினரிடம் சாதுரியமாக நடந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை நிறையும். உங்கள் பேச்சை உறவினர்கள் குறை கூறுவார்கள். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். கணவரிடம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். மழலை செல்வத்தால் பெருமைப்படுவீர்கள். மாணவர்களுக்கு கடுமையாக உழைத்து படித்து சாதனை புரியும் காலமாகும். உழைப்புக்கேற்ற மதிப்பெண்களை பெறுவீர்கள். பெற்றோர் ஆசிரியர்களின் பேச்சை கேட்டு நடக்கவும். உள்ளரங்கு விளையாட்டுகளில் வெற்றி பெறும் எண்ணம் மேலோங்கும். பரிகாரம் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடவும். பரிபூர்ணமாக கிட்டுவதற்கு ஒருமுறை திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி தர்பாரண்யேஸ்வரரை அர்ச்சித்து வணங்கி வாருங்கள். உங்கள் சங்கடங்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள சிவாலயத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யுங்கள். வஸ்திர தானம் செய்யுங்கள். சங்கடங்கள் நீங்கும். திருவாரூர் அருகேயுள்ள திருக்கொள்ளிக்காடு சென்று அங்கு பொங்கு சனியாக காட்சி தரும் சனி பகவானையும் திருக்கொள்ளிடக்காடரையும் அர்ச்சனை செய்து வணங்கி வாருங்கள். காக்கைகளுக்கு எல் கலந்த தயிர் சாதம் வழங்குங்கள். முதியோர்களுக்கு உணவு உடை தானம் அளித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.